ஆன்மீக பொக்கிஷம் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் தினந்தோறும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ தவறுகள் செய்கின்றோம். மனதால் கெட்டதை நினைக்கின்றோம். வாக்கால் மற்றவர்கள் மனதை புண்படுத்துகின்றோம். சுயநலம் அதிகரிக்கும் போது செய்யும் காரியங்கள் தவறுமயமாக ஆகிவிடுகின்றன. கவனம் இப்படி திசை மாறி போகும்போது என்றாவது ஒரு நாள் அதற்கான தண்டனையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். நம்மை தினமும் காப்பாற்றும் தெய்வத்தை நினைக்காமலும் வழிபடாமலும் காலத்தை வீணாக போக்கும் பிழையை அந்த தெய்வத்தால் மட்டுமே மன்னிக்க கூடியது. அப்பிழைகளை நமக்கு புரியும்படி ஒரே பாடலில் எளிமையாக விளக்குகிறார் பட்டினத்தார். இப்பாடல் காஞ்சி ஏகம்பரநாத சுவாமி மீது பாடப்பட்டது. நம் வீட்டில் தினமும் இறை வழிபாட்டின் போது இந்த பாடலை சொல்லி வழிபடுவதால் மிகச்சிறந்த பலன்களை நாம் அடையலாம். மனிதனாக பிறந்தவன் ஏராளமான பிழைகளை செய்கின்றான். அந்த பிழைகளை பொறுத்தருளும்படி ஈசனை வேண்ட வேண்டும். நிலையற்ற காரியங்களை பெரிதென்று எண்ணி அந்த மாயையில் நாம் மயங்கிவிடக்கூடாது. அதையே இந்த பாடலின் மூலம் மக்களுக்கு உணர்த்துகிறார் பட்டினத்தார். சரி வாங்க அந்த பாடலை பார்த்தரலாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்ந்தெழுத்தின் சொல்லா பிழையும் துதியா பிழையும் தோளா பிழையும் எல்லா பிழையும் பொருள்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. இந்த பாடலுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, கல்லா பிழை இறைவனை பற்றிய நூல்களை படித்து அதன்படி வாழ்க்கையை நடத்தாமல் இருப்பது ஒரு பிழை. இதையே பட்டினத்தார் கல்லா பிழை என்கின்றார். அடுத்தது கருதா பிழை, இறைவனை பற்றிய எண்ணமே இல்லாமல் வாழ்வதும் ஒரு பிழையே. கசிந்துருகி நில்லா பிழை, இறைவனது கருணையை எண்ணி எண்ணி கசிந்து மனமுருகி வாழாவிட்டால் அதுவும் பிழையே. அடுத்தது நினையா பிழை, இறைவனை மறப்பது நன்றி மறப்பதற்கு சமம். அப்படிப்பட்ட நாட்களை பிரவாத நாட்கள் என்கின்றார் அப்பர் சுவாமிகள். எனவே இது நினையா பிழை. ஐந்தெழுத்தை சொல்லா பிழை, முன்பெல்லாம் நமசிவை என்னும் பஞ்சாட்சர ஜமம் செய்யாத வீடுகள் மிக குறைவாகவே இருந்தது. அதற்கு மேல் மந்திரம் வேறு எதுவும் இல்லாததால் மகிமை உள்ள இந்த மந்திரத்தை பெரியோர்கள் ஜபிக்கும்படி சொன்னார்கள். ஆதலால் இதை செய்யாமல் இருப்பது பெரிய பிழையாகிறது என்கின்றார் பட்டினத்தார். துதியா பிழை, இறைவனை அவனது நாமங்களால் துதித்தால் பிழைகளை மன்னித்தருள்வான். அப்படி துதிக்காமல் இருப்பது மிகப்பெரிய பிழையாகிறது. இதைதான் இங்கே துதியா பிழை என்கின்றார். அடுத்தது தோளா பிழை, தெய்வம் நமக்கு தந்த கைகள் அவனை தொழுவதற்கு ஏற்பட்டவை. தெய்வத்தை தொழாதவர்கள் பெரிய பிழை செய்தவர்களாகிறார்கள். ஆகையால் இது தோளா பிழை என்கின்றார் பட்டினத்தார். இப்படி இறைவனோடு மனிதன் கொள்ள வேண்டிய தொடர்பை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறார் பட்டினத்தார். பட்டினத்தார் ஒரு சிறந்த சிவபக்தர். நமசிவையை என்ற ஐந்தெழுத்தை திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம் இறை உண்மையை உணர முடியும் என்பதையும், பிழைகளை செய்தாலும் நெஞ்சம் கசிந்துருகி இறைவனை வேண்டினால் எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வான் என்பதையும் இப்பாடலில் உணர்த்துகிறார். நம்ம அன்பர்கள் அனைவரும் தங்கள் தினசரி இறை வழிபாட்டின் போது இந்த பாடலை சொல்லி பயன்பெறுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. அதைவிட முக்கியம், வழிபடக்கூடிய நம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்க. இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. அப்படிதான் இப்படி பயனுள்ள நல்ல பதிவுகள் தமக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்கூட்டியே வந்து சேரும். நன்றி, வாழ்க வளமுடன்.